بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இல்லாமல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலவாத்தும் சலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபகு தாபியங்கள், கியாமனால் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நெல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலவாத்தும் சலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளியில் குழுகியிருக்கின்றோம். இந்த ஒன்றுகூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ, அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜி என்பது அதை வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. அவர்களுடைய குடும்பம் செய்த ஒரு சில வணக்கங்கள், அது இஸ்லாத்துடைய ஐந்தாவது கடமையாக ஹஜ்ஜி என்ற பெயரில் அது வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு இருக்கிறது. அவர்கள் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்தார்கள், மார்க்கத்தை எப்படி பின்பற்றினார்கள், அவர்கள் தன்னந்தனியாக நின்று ஒரு தனி மனிதனாக இருந்த போதிலும் அவர் ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு மனிதனாக நின்று செய்தார். இதனால் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது இன்ன இப்ராஹிம கான உம்மா என்று சொல்லுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறான் என்றால், ஒரு சமூகம் செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் தனி மரமாக நின்று அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டார்கள். பல்வேறு பிரச்சனைகள், பித்தலாட்டங்கள், குழப்பங்கள் உள்ள அந்த காலப்பகுதியில் தன்னுடைய குடும்பத்திலே இருந்து தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் உட்பட அவரை எதிர்க்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மார்க்கத்தில் மிக உன்னதமாக
இறுக்கமாக உறுதியாக இருந்தார் என்பதை அது வழி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த அடிப்படையில் எங்களுக்கு பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினை, அது மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக அந்த விடயம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை அவர்கள் ஒரு சிலை செய்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இந்த சிலையை விற்பனை செய்யக்கூடிய அந்த மனிதரோடு தன்னுடைய மகன் எப்படி நடந்திருப்பார், எவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்திருப்பார், அவ்வளவு பெரிய எதிர்ப்புகளை சம்பாதித்தும் அவர் தன்னுடைய தந்தை என்ற அந்த மரியாதையை அவர் கொடுக்காமல் இருக்கவில்லை. ஒரு இடத்தில் அந்த தந்தை அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற அவர் கேட்கிறார், எப்படி கேட்கிறார் என்றால், கால அராகிபுன் அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், இப்ராஹிமே நான் வணங்கக்கூடிய, நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய, நான் செய்து விற்பனை செய்யக்கூடிய அந்த கடவுள்களை, அந்த விக்கிரகங்களை நீ மறுக்கிறாயா, வெறுக்கிறாயா என்று கேட்கிறார். நீ அப்படி செய்தால் நான் சொல்லக்கூடிய இந்த கொள்கையில் இப்ராஹிம் நீ வரவில்லை என்றால், உன்னுடைய இந்த மார்க்க பிரச்சாரத்தை நீ விட்டு விலகவில்லை என்றால், தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், லைல்லம் தந்தஹி லார்ஜு மன்னக, மகனே நீ சொல்லக்கூடிய இந்த கொள்கையை விட்டு விலக வேண்டும், இதை நீ விட்டு விலகவில்லை என்றால் உன்னை நான் கல்லினால் அடித்து உன்னை கொள்ளுவேன். வாப்பா மகனுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய ஏகத்துவத்தை நீ உட வேண்டும், மார்க்கத்தை உட வேண்டும், நான் சொல்லுகிற, நான் விற்பனை செய்யக்கூடிய அந்த கடவுள் கொள்கையை தான் நீ மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும், அதற்கு மாற்றமாக நீ சொல்லுகிற அந்த ஓரிர கொள்கையை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ சொன்னால் உன்னை நான் கல்லினால் அடித்து உன்னை கொள்ளுவேன், உன்னை மக்களை விட்டு அடிக்க வைப்பேன், மிக மோசமான வார்த்தைகளால் உன்னை சித்தரிப்பேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து தன்னுடைய தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர் சொன்ன போதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர் தந்தை, அவர் நம்மை விட உயர்ந்தவர், அவர் எப்படி இருந்தாலும் அவருக்குரிய மரியாதை நான் கொடுத்தாக வேண்டும் என்பதில் குறியாகவே இருந்தார்கள். அவர் என்ன வார்த்தையை சொன்னாலும் அவர் வாப்பா என்ற மரியாதையை அவர் இழக்க செய்யவில்லை. என்னை பெற்றெடுத்தவர் நீங்கள், உங்களுக்கு எதையும் என்னை பற்றி பேசலாம், நான் அப்படி பேச மாட்டேன், உங்களுக்குரிய மரியாதைகளை நான் தருவேன், நீங்கள் எனக்கு எப்போதும் நீங்கள் தான் தந்தை, நீங்கள் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் உங்களுடைய மகன்தான், நீங்கள் எங்களுடைய தந்தை தான், தந்தை என்ற வகையில் உங்களுக்கு நான் எதை செய்ய வேண்டுமோ அது அத்தனையும் சரியாக செய்வேன், அதில் குறை வைக்க மாட்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொல்லுகிறார், தந்தை சொல்லுகிறார், நீ சொல்லக்கூடிய கொள்கையை விடவில்லை என்றால் உன்னை நான் கல்லினால் அடித்துக் கொள்ளுவேன். அந்த அரபு சமூகத்தில் ஒருவரை உச்சகட்ட கேவலப்படுத்த வேண்டும் என்றால் கல்லடித்துக் கொள்வது என்பது ஒரு சகஜம். அதனால் அவர்கள் அந்த காலத்தில் அந்த சமூகங்களுக்கு மத்தியில் ஒருவனை மிக கேவலப்படுத்துவதற்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை கல்லடித்துக் கொள்வதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன்னை மக்களுக்கு முன்னிலையில் நிறுத்தி கல்லினால் அடித்து உன்னை நான் கொள்ளுவேன், உன்னோடு பேச மாட்டேன், உன்னை நான் சமூக பரிசாரம் செய்து விடுவேன், ஒதுக்கி விடுவேன், உன்னை மக்கள் எல்லாம் கேவலப்படுத்துவார்கள், அப்பனோடு பிழையாக நடக்கக்கூடியவன், அப்பனுக்குரிய மரியாதை கொடுக்காதவன், தந்தையை மதிக்க தெரியாதவன் என்று உன்னை செய்து உன்னை அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள். அந்த சமூகத்தில் ஒருவன் தந்தையை சரியாக மதிக்கவில்லை என்றால் அவன் செய்யக்கூடிய எந்த விதமான நல்லதும் எடுபடாது. அதனால் அதை மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால்,
இவரை இப்படி கேவலப்படுத்தினால் இவர் கோபப்பட்டு வேற எதையும் செய்வார். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தன்னுடைய தந்தை தான் அவருக்கு முறைகேடாக நான் நடந்துவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார், வஹுஜுர்னி மலியா, நீ என்னை விட்டு தூரமாகிவிடு, நீ என்னோடு சேர வேண்டாம், என்னுடைய கொள்கையைத்தான் நான் பின்பற்ற வேண்டும், என்னுடைய கொள்கையை பின்பற்றினால்தான் நீ எனக்கு பிள்ளை என்றெல்லாம் அவர் இப்படி வியாக்கியானங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள், கால சலாமுன் அலைக்க, வாப்பாவே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், அருள் கிடைக்கட்டும், அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும், அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ளட்டும், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்தாலும் நான் உங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்வேன், என்னை அடித்தாலும் சரி, உதைத்தாலும் சரி, எனக்கு என்ன துன்பங்களை நீங்கள் கொடுத்தாலும், நீங்கள் வாப்பா என்ற வகையில் உங்களுக்கு நான் என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்வேன். அல்லாஹ்விடத்தில் ஒரு பிள்ளை வாப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மிக பிரதானமான ஒரு கடமைதான் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது. நான் அந்த பிரார்த்தனையை செய்வேன், உங்களுக்கு நான் அதை கைவிட மாட்டேன். ஆனால் அல்லாஹு தாலா முஷ்ரிக்குகளுக்கு, காபிர்களுக்கு தன்னுடைய சொந்த தகப்பனாக இருந்தாலும் துவா செய்ய முடியாது, அதை தடுத்து விட்டான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படி சொல்லுகிறார்கள், சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வஅதஸிலுக்கும், தந்தை அவர்களே உங்களை விட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன், நீங்கள் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை விட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், அல்லாஹ்வைத்தான் நான் வணங்குவேன், அவனைத்தான் வணங்கும்படி மக்களுக்கு பிரச்சாரம் செய்வேன், உங்களுடைய கடவுள் கொள்கையை நான் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று அப்படி அவர்கள் செய்துவிட்டு சொல்லிவிட்டு, அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் கண்காணிக்க கூடியவனாக, இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்ற வசனத்தை அப்படியே ஓதி முடிக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பாத்தியத்தில் ஒரு பிள்ளை ஒரு தாயோடு தந்தையோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை சூசகமாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும், காபிரை விட முஷ்ரிக்கை விட மிகப்பெரிய பாவம் இஸ்லாத்தில் எதுவுமே கிடையாது. ஒருவன் குஃப்ராக இருக்கிறான், ஒருவன் சிறுக்கு வைத்திருக்கிறான், இது இரண்டையும் விட மிகப்பெரிய பாவம் ஒன்றுமே கிடையாது. இந்த பாவத்தை ஒரு மனிதன் செய்தாலும், அவன் உனக்கு தந்தையாக இருந்தால் அல்லது அவள் உனக்கு தாயாக இருந்தால், அவளுக்குரிய பணிவிடையை நீ செய்ய வேண்டும், உனது மார்க்கத்தை விட்டு விடுத்த கூடாது, உன்னுடைய மார்க்கத்தை விட்டு நீ ஒதுங்கிவிடக் கூடாது. தந்தை தாய் என்ற வகையில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை, இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீ கவனிக்க வேண்டிய கவனிப்பை சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான், அல்லா தஅபுதுஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, என்ன சொல்லுகிறான் நபி, அல்லாஹு தஆலா உங்களுடைய ரப்பு உங்கள் மீது கடமையாக ஆக்கிவிட்டான், தீர்ப்பாக சொல்லிவிட்டான். அப்படி என்றால் கடமையாக ஆக்கிவிட்டான் என்பது அர்த்தம். வகலா ரப்புக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு கடமையாக்கிவிட்டான், அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அல்லாவை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், வேற யாரையும், உங்களுடைய தாய் இருந்தாலும், உங்களுடைய தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், அவர்கள் எப்படி சொன்னாலும், எப்படி வேண்டிய மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது, அது நிரந்தரமான நரகத்தில் உங்களை இட்டு சென்று விடும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக, அல்லாஹ்வு மட்டும்தான் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் அல்லாஹு தஆலா சொல்லுவது, வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அந்த பெற்றோர்கள் காபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, அவர்களோடு நல்ல முறையில் பணிவாக அவர்களுக்கு பணிவுடை செய்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்வதை அல்லாஹ் கடமையாக்கிவிட்டான்.
அது ஃபர்து. எப்படி தொழுவது ஃபர்தோ, ஹஜ்ஜி செய்வது ஃபர்தோ, ஜகாத்து கொடுப்பது ஃபர்தோ, அதுபோன்று ஒரு மனிதன் மீது கடமையான காரியம் தன்னுடைய தாய் தந்தையர்களை அவன் பார்ப்பது, கவனிப்பது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, சேவை செய்வது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா நாயகி அவர்கள் வருகிறார்கள். எப்படி அஸ்மா நாயகி அபூபக்கருடைய மகள், தன்னுடைய தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை, இஸ்லாத்தை தழுவவில்லை, ஆனா தாய் தந்தை இஸ்லாத்தை தழுவிட்டார். அபூபக்கர் அல்லாஹ்வர்கள், அஸ்மா நாயகி, ஆயிஷா நாயகி எல்லாம் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள், தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண்மணி வந்து கேட்கின்ற, அஸ்மா நாயகி, யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், என்னுடைய தாய் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை விமர்சனம் செய்கிறாள், உங்களுடைய மார்க்கத்தை விமர்சனம் செய்கிறார், படைச்ச ரப்பை ஏற்றுக்கொள்ளாமல் எதுவெல்லாம் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார், ஆனால் அவையோடு நான் சேர்ந்து நடக்க வேண்டுமா, அவையை பிரிந்து வாழ வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவ எவ்வளவு பெரிய மோசமான ஒருவளாக இருந்தாலும் உன்னை பெற்றெடுத்தவள், உனக்கு பெற்றெடுத்த உன்னை உன்னுடைய தாய் தந்தையர்களாக இருந்தால், உன்னுடைய தாய் தந்தையர்களை பெற்றெடுத்தவர்களாக இருந்தால், அவர்களுக்கு நீ சேர்ந்து பணிவுடை செய்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொல்லுகிறார்கள். யார்? அஸ்மா நாயகி இஸ்லாத்தை தழுவிட்டார்கள், தாய் இஸ்லாத்தை தழுவவில்லை. வந்து கேட்குகிறார்கள், அஸ்மா நாயகியினுடைய தாய் என்னோடு பார்க்க வேண்டும், கதைக்க வேண்டும் என்று விரும்புகிறான், அவையோடு பேசுவது எனக்கு விருப்பம் இல்லை, உங்களை அந்த பெண் வெறுத்து விரிக்கின்றா, உங்களுடைய மார்க்கத்தை ஏளனமாக பார்க்கிறா, அல்லாஹ்வை ஏளனமாக பார்க்கிறா, அதனால் நான் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பெண்மணிக்கு பணிவுடை செய்யுங்கள், அது உங்களை பெற்றெடுத்தவள், அவளுக்கு பணிவுடை செய்வது உங்கள் மீது கடமை, அதற்காக வேண்டி அவள் கடவுளை வணங்க சொன்னால் நீங்க அதை செய்ய வேண்டாம், மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை சொன்னால் அதை செய்ய வேண்டாம். இன்று உள்ள பெற்றோர்களை பார்க்கிறோமா இல்லையா? மார்க்கத்தில் இல்லை என்று அதையெல்லாம் செய்ய வைப்பார்கள், எல்லா பாவங்களையும் செய்ய வைப்பார்கள். பிள்ளை வாப்பா சொல்லிவிட்டது, உம்மா சொல்லிவிட்டது என்பதற்காக வேண்டி எத்தனை அனாச்சாரங்களை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, தாய் தந்தையர்களுக்கு இருக்கின்ற மரியாதை இஸ்லாத்தில் யாருக்குமே கிடையாது. இஸ்லாத்தில் எப்படி, உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த உலகத்தில் அதி உயர்வான ஒரு பதவி என்றால், மறுமையிலும் அதி உயர்வான ஒரு பதவி என்றால், நபித்துவத்தை விட பெரிய பதவி இருக்குமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அத்துணை நபிமார்களும் தங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்காக வேண்டி அழுது அழுது பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் நரகம் சென்றுவிடக் கூடாது என்று பிரார்த்தனை செய்தார்கள். சில நபிமார்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தாய் தந்தையர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சில நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் நரகவாசிகளாகவே இருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் தந்தையர்களுக்காக வேண்டி நபிமார்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றார்கள். தாய் தந்தையர்கள் தன்னை பெற்றெடுத்த பிள்ளைகள், ஒரு மனிதன் உலகத்திலேயும் மறுமையிலும் அதிகூடிய பதவியை பெறுகின்றான், அப்படி இருந்தாலும் என்ன பதவியை அவன் பெற்றாலும் தாய் தந்தையர்களுக்குரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களை மதிக்கிற போதுதான், நாங்களும் ஒரு காலத்தில் அப்படியான நிலைகளை அடைகிற போது எங்கள் பிள்ளைகள் எங்களை மதிக்கும், இல்லை என்றால் எங்களை மதிக்காத நாங்கள் இன்று எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை பார்த்து ஏளனப்படுவது போன்று, மனவருத்தப்படுவது போன்று நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி மனவருத்தப்பட்டு ஒரு ஓரத்தில் குந்திக் கொண்டிருக்க வேண்டி வரும். இன்று எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம், வாப்பாவை உமாவையும் போட்டு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்கள ஒரு குடில கட்டி போட்டிருக்கிறான், அவங்க பெரிய ஹெப்பியா பெரிய 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 மாடி வீடுகள்ல இருக்கிறாங்க. சில இடத்துல பாத்ரூமுக்கு பக்கத்துல போட்டிருக்கு வாப்பா அம்மாவை, என்னென்னு கேட்டா அவங்க உள்ளுக்கு வச்சா கஷ்டப்படுத்துறாங்க, அப்படி செய்யறாங்க. இப்படி சில இடத்துல போய் பார்த்தா பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அந்த தண்ணி ஓடக்கூடிய பீலி இருக்குதானே, அந்த பீலிக்குள்ள கொண்டு வந்து வாப்பா ஒரு இதண்ட போட்டு போட்டு அப்படியே ஒரு பாய் மாதிரி இல்லை ஒரு இது மாதிரி ஒன்றை போட்டு போட்டு அதே கீழே கொண்டு போட்டு இருக்கிறாங்க. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய உள்ளம் எப்படி மகிழ்ச்சி அடைகிறதோ அது போன்றுதான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களை பார்த்து புலம்பி புலம்பி கொண்டிருக்கின்ற போது, நான் இப்படி வைத்து விட்டானே, என்னுடைய மகன் இப்படி ஆக்கி விட்டானே என்று இருக்கிற போது உங்களுடைய முன்னேற்றங்கள் ஒருபோதும் உங்களை பாதுகாக்காது. உங்களை அழிவின் பால்தான் அது இட்டு செல்லும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சுவர்க்கத்துக்கு கூட அது இட்டு செல்லாது. அவர்களுடைய மனவேதனை என்ன செய்து நம்மளே அழித்து விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எந்த அளவுக்கு சொல்லுகிறான் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், ஒரு ஹதீஸில் ஒரு பெண்மணி வந்து கேட்கிறார், ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்காக வேண்டி என்னையும் அழைத்துக் கொள்ளுங்கள். யுத்தகலத்துக்கு போவதற்கு அழைப்பு விடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த மனிதர் வந்து தன்னுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள், என்னையும் கூட்டிச் செல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், அவாலிதா கஹையுன், உனது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா? ஆமியா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் உன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவுடை செய்து அவர்களோடு நீ ஜிஹாத் செய்து கொள். இந்த ஜிஹாத் செய்யக்கூடிய நன்மையை அவர்கள் ஊடாக நீ பெறலாம். அவர்களுடைய மனம் புலம்பிக் கொண்டிருக்கிற போது, அவர்கள் சரியான மரியாதை கொடுக்கப்படாமல் இருக்கிற போது, நீ எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்தாலும் அதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மரியாதையும் கிடையாது. உன்னுடைய ஒருவன் செய்யக்கூடிய தியாகங்களில் உயிர் தியாகம் எவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற போது, அவர்கள் உன்னை பற்றி கெட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற போது, நீ அப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செய்து கொண்டு நாம் அத்தகைய பணியில் இருந்தால் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வான். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் என்றால், அழகாக நீங்கள் நல்ல முறையில் அதை செய்து கொள்ளுங்கள், தியாகம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய தாய் தந்தையர்கள் விடயத்தில் நீங்கள் ஜிஹாத் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு மனிதர் வருகிறார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய தகப்பன் என்னிடத்துல வந்து காசு கேட்கிறாரு, அது கேட்கிறாரு, இது கேட்கிறாரு, ஒரே காசு சிலாக சொல்லுவாங்க, வாப்பாக்கு தொடர்ந்து ஒன்று முழங்கு இல்லை, காசு தான் கேட்காரு, அதான் கேட்காரு, இதான் கேட்காரு, சிறவு தான் வைக்காரு, வாப்பா சொல்லுவாங்க, சரி உமாக்கு ஏசுவாங்க, இப்படித்தான் இந்த சனியங்காத்த கிழவி என்ன பாடுபடுத்துறான் சொல்லுவான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்விடத்தில் தூதரத்திலே கேட்கின்றார், யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை என்னிடத்திலே வந்து காசு கேட்கிறார், வாப்பாக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் ஒரு நாளைக்கு, நான் எங்கள் வாப்பா காசு எவ்வளோ கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சிவக்கிறது. சொன்னார்கள், அந்த ஒமாலுக்கல் அபிக்க, உனது சொத்தும் நீயும் உன் வாப்பாவுக்கே சொந்தமானது, என்னிடத்திலே வந்து எவ்வளவு கொடுக்க என்று அளவாக கேட்கிறாய் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இவ்வளவு கொடு, 10 ரூபா கொடு, 5000 ரூபா கொடு, 4000 ரூபா, அப்படிலாம் சொல்லலை, நீயே உன் வாப்பாக்கே சொந்தமானது, உனது பொருளாதாரங்கள் அனைத்தும் உனது வாப்பாவுக்கே சொந்தமானது, அப்படி இருக்க என்னிடத்திலே வந்து நீ அளவு கேட்கிறாயா என்று கண்டித்து அங்கே பேசுகிறார்கள். ஆகவே சகோதரர்களே, எத்தனை தாயந்தையர்கள் இன்று என்னை மகன் கவனிப்பது கிடையாது, என்னுடைய மகள் கவனிப்பது கிடையாது. சில ஊடுகளில் தாயும் தந்தையும் வேலைக்காரியோடு மோசமா இருப்பாங்க, இவங்க திண்டு போட்டு அழகா பறப்பாங்க, புஞ்சு புரிச முடியாது, அங்க சட்டி முட்டியும் உமா கழிவு வைக்கணும், அங்க வாப்பா கேட் வாட்சரா நிப்பாரு, வாராக்களுக்கெல்லாம் கதை சொல்லுவாரு, இன்னாரா மகன் இல்ல பிறவைக்குவாங்க, மகன் படுக்கிறது வயட்டுவாங்க, அட நீ படு, உன் வாப்பா தூங்க வேண்டும், உன் உமா தூங்க வேண்டும், நீ வந்துகிட்டு கேட்ல வந்துட்டு வாப்பா தேடி வரவனுக்கு பதில் சொல்லக்கூடியவனா இருக்க வேணும், நீ படுக்கிற, நீ திண்டுட்டு நல்லா முட்டை வயிறு படைக்க திண்டு போட்டு படுக்கிற, உன் தந்தை ரோட்டில் நின்று உன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு விளக்கம் சொல்லுகிறார் என்றால், நீ என்ன என்ன மகன், உன்னுடைய தந்தையை எப்படி மரியாதை கொடுத்து வைத்திருக்கிறாய், உன்னுடைய தந்தையும் உன்னுடைய தாயும் உன் வீட்டில் வேலைக்காரியை விட மோசமாக இருக்கிறாள். அன்புக்குரியவர்களே, நாம் யோசிக்க வேண்டும். ஒரு எப்படி ஒரு மனிதர், ஒரு சம்பவத்தை நான் படித்தேன், ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மகனை தன்னுடைய பெற்றோரை அவர் கவனித்த சீலம் என்ன செய்கிறார், தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு ஒதுங்குப்புறமா வச்சிருக்கிறார், அவங்கள ஒரு ஓரப்படுத்தி வச்சிருக்கிறார், அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு ஏனத்தை வச்சிருக்காரு, அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதெல்லாம் சாப்பாடு போடுறது. அன்புக்குரியவரை அவர் மௌத்தா போய்த்தார், வாப்பா மௌத்தா போய்த்தாரு, மௌத்தா போனவுடனே இவரும் இவருடைய மகனும் சேர்ந்து என்ன செய்யறாருன்னு தெரியுமா, அதெல்லாம் பொலிசாக்கி பத்த வைக்கிறவன் எல்லாம் செய்யறாங்க, அவர் இருந்த இடம் தானே. அப்ப அவர் சாப்பிட்ட பீங்கானையும் என்ன செய்கிறாரு,
அவரு பத்த வைக்க நினைக்கிறார், உடச்செறிய போறாரு. மகன் கையில் எடுக்கிறான் பிங்கான, பாப்பா பிங்கான என்ன கிட்டாங்க, என்னத்துக்கிட்ட உனக்கு அந்த பிங்கா, இல்ல நீங்க ஒரு நாளைக்கு போய் வரக்குள்ள உங்களுக்கு சாப்பாடு கூட பிங்கா வேணுமே, நான் செய்யணுமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மகன் வேண்டி எடுக்கிறான். ஆகவே சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிர்ரு ஆபாக்கும் தபுர்ரு அபனாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களை சரியாக நடத்திக் கொள்ளுங்கள், மரியாதையாக நடத்திக் கொள்ளுங்கள், பணிவுடை செய்யுங்கள், உங்கள் பிள்ளை உங்களுக்கு பணிவுடை செய்யும். நீங்க பிள்ளைய வேலைக்காரியா பயன்படுத்தினியா வாப்பாவ, உமா வேலைக்காரியா பயன்படுத்தினியா, உன் பிள்ளை உன்னை மிரிக்கும், உன் பிள்ளை காரிலே போட்டு குத்தும், உன்னை அடித்து கொள்ளும், இதுதான் நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பெற்றோர்களை மரியாதையோடு நாங்கள் பார்த்தால் நாங்களும் ஒரு காலத்தில் வயது பெற்று அடையத்தான் போகிறோம், நிச்சயமாக நடக்கும். அந்த நேரத்தில் எங்கள் குழந்தைகள் எங்களை கண்ணியமாக சீராட்டும் பாராட்டும், இல்லை என்றால் எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு எப்படி நாங்கள் நடத்துகிறோம் என்பதை எங்களிடத்திலே இருந்து எங்களுடைய பிள்ளைகள் பாடம் படிக்கிறது, எங்களை அப்படித்தான் நடத்த போகிறது. கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. தாய் தந்தையர்கள் என்றால் லேசிப்பட்டவர்கள் அல்ல, அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் செய்கிறார்கள். ஹராமான விடயங்களை, சிறுக்கான விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவங்களை அடையாளப்படுத்துகிறார்கள். அடையாளப்படுத்தும் போது சொன்னார்கள், அஷ்ஷிர்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். அடுத்தபடியாக சொன்னார்கள் எப்படி என்றால், வஉகூகுல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துவது, துன்புறுத்துவது, கஷ்டப்படுத்துவது. பெற்றோர்களை நோவினைப்படுத்துறா என்ன, அவங்களோட மனம் கஷ்டப்படும் விதத்தில் நீங்க பேசினாலும் அது அவர்களை நோவினைப்படுத்தியே தான். நான் எங்க வாப்பாவுக்கு என்ன செய்யணும், நான் அடிச்சேனா ஏசினேனா, உங்க வாப்பா ஒரு வேலையை சொல்லுகிறார், அதை நீ செய்து கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய தந்தைக்கு பணிவிடை செய்தவனாக நீ ஆக முடியாது. என்னிடத்துல காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, உண்மையான பிள்ளை என்றால் நான் என்ன செய்வேன், இன்றைக்கு காசு என்கிட்ட இருந்தா, வசதி இருந்தா, பெரிய அதிகாரத்தில் இருந்தா, மினிஸ்டரா இருந்தா, நான் என்ன செய்வேன், ஒரு ஆளை வேலைக்காரனை போடுவேன் எங்க வாப்பாக்கு வேலை பார்க்கறது, வாப்பாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு போட்டு வாப்பாவை கூட படுக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிப்பேன், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம். நாம சுகம் இல்லாம சின்னவர்களாக இருந்து கஷ்டப்படுகிற போது எங்க அம்மா அப்பா ஆளை வச்சு பார்த்துச்சா, நம்மளை அவங்க நின்று பார்த்தாங்களா, உனக்கு அவங்க தானே கக்குசுக்கு போன கழி விட்டாங்க, அவங்க தானே ஒன்று ரெண்டு போன கழி விட்டாங்க, நீ எத்தனை தடவைகள் தாய் தந்தையுடைய மடியில் பேண்டு தள்ளினாய், சலம் கழித்திருக்கிறாய், அப்போது உன்னை சனியனு தூக்கி வீசினாங்களா, பிள்ளையை அரவணைத்துக் கொண்டு அவர்கள் தானே எல்லாம் செய்தார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தாய் அவர்கள் தங்கத்தை விட மிக பெருமதியானவர்கள், அவர்கள் துச்சமாக மதித்தால் நமது வாழ்க்கையும் அல்லாஹ் துச்சமாக மதித்து, ஏளனமாக மதித்து அல்லாஹ் கேவலப்படுத்துவான். நம்ம எவ்வளவு பெரிய பெரிய அரசர்களாக இருந்தாலும் அந்த தாய் தந்தையர்களுடைய மனம் பத்த 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 அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையை பத்த வைத்து விடுவான். ஆகவே சகோதரர்களை, எத்தனை பெற்றோர்கள் இந்த சனியன் ஏண்டா அல்லாஹ் எனக்கு பிள்ளையா தந்தான்னு யோசிக்கிறாங்க, இவனை பெத்தத்தை நான் சும்மா கலந்திருக்கலாம் வாங்க. ஆகவே சகோதரர்களே யோசித்து பாருங்கள், அவருடைய மனம் எப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெற்றோர்கள் உங்களை பார்த்து திருப்தி அடைவதில் தான் இருக்கிறது. உங்களோட புள்ள, உங்களோட வாப்பா அம்மா உங்களை பார்த்து நல்ல புள்ள என்று சொல்லணும், என்ற புள்ள நல்லவன், என்ற புள்ள கேடுகட்டவன், நாசமா போனவன், துளஞ்சி போனவன், இவனெல்லாம் ஒரு பிள்ளையாண்டு சொன்னா அல்லாஹ்வும் அப்படியே எழுதி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உன் பெற்றோர் உன்னை நல்லவன் என்று சொன்னால் அல்லாஹ்வும் நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். உன் பிள்ளை கெட்டவன் என்று சொன்னால், உன் பெற்றோர் உன்னை கெட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ்வும் உன்னை கெட்டவனாகத்தான் பார்க்கிறான். அல்லாஹ்க்கு தெரியும் வாப்பா எவ்வளவு நாம நல்லா நடந்தாலும் மோசமா கேட்கிறான், அல்லாஹ்க்கு தெரியுமா இல்லையா, அல்லாஹ் அநியாயம் சும்மா சொன்னா அல்லாஹ் கேட்க மாட்டான், அல்லாஹ்க்கு தெரியும் தானே. ஆகவே உன் வாப்பா நல்ல முறையில் நடக்கிற போது அது நல்லதாக அவர் சொல்லுவார், அல்லாஹு தஆலா அப்படி பார்க்கிறான். ஆகவே சகோதரர்களே கவனமாக நாம் இருக்க வேண்டும், எங்களுடைய பெற்றோர்களுடைய விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அவர்களுக்கு என்ன செய்தாலும் அது ஈடாகாது. பெற்றோர்களை இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், பெற்றோர்கள் இல்லா இழந்தவர்களுக்கு கேட்டு பாருங்கள், அவர்களுடைய அன்பு அருமை தெரியும். வெயிலில் நிழலில் அருமை வெயிலில் தான் விளங்கும் என்று சொல்வார்கள். பெற்றோர்கள் இல்லாதவர்களுக்கு
பெற்றோர்கள் பற்றி தெரியும். நமக்கு பெற்றோர்கள் சாகும் வரை உயிரோடு இருக்கின்ற போது, நாம் சாகும் வரைக்கு உயிரோடு இருந்தார்கள் தானே, நமக்கு பெற்றோர்கள் யாருமே தெரிவது கிடையாது. ஆகவே சகோதரர்களே, கவனமாக இருக்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஹிமான்பு ரஹிமான்பு, நாசமத்து போனவன், நாசமத்து போனவன், துளஞ்சி போனவன், இடி உளுந்து போனவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன போது சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கீழமன் யா ரசூலுல்லாஹ், யாரை சொல்லுகிறீர்கள், யாருக்கு இப்படி சாபமிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவனொருவன் தாய் தந்தையர்களில் இருவரையோ அல்லது ஒருவரையோ முதிர்ந்த வயதில் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஊடாக பணிவுடை செய்து அவர்களிடத்தில் நல்ல பேர்களை பெற்று சுவர்க்கத்துக்கு எவன் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்றேன். நாம சுருக்கமான வழி, சோற்பமா சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி என்ன, ஒருவனுக்கு தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்களுக்கு பணிவுடை செய்து இலகுவாக சொர்க்கத்தை பெறலாம். கடமையான வணக்கங்களையும் செய்து கொண்டு தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒருவன் செய்தால் அது கூடிய அந்தஸ்தை சொர்க்கத்திலே பெறலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபித்தோர் நுஹ்மான் சாபித்த நினைக்கிறேன். அந்த நபித்தோழர் சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டு, ஹாரிதத்து பின் நுஹ்மான், ஹாரிதா என்ற நபித்தோழர் சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் சுவர்க்கத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். சுவர்க்கம் உயர்தமான ஒரு இடம், அந்த உயர்தமான இடத்தில் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பதை பார்த்தேன். அதற்கு காரணம், இவர் தன்னுடைய தாயையும் தந்தையும் பணிவுடை செய்ததுதான் காரணம் என்று சொன்னார்கள். ஆகவே சகோதரர்களே, தங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு சாப்பாடு தீட்டுவதை, குளிப்பாட்டி விடுவதை, உடுப்புக்களை கொடுப்பதை, தன்னுடைய தலையை சீவி விடுவதை, அவர்களுக்கு பவுடர் போடுவதை, அவர்களை அழகுபடுத்துவதை, அவர்களை பார்த்து சிரிப்பதை, அழகாக பேசுவதை ஏளனமாக நாம் பார்க்க கூடாது. அவர்களுடைய வயசு போய்விட்டது, ஒன்று மேலே பைத்து வாயால ஒழுகும், மூக்கால ஒழுகும், கண்ணால ஒழுகும், காதால ஒழுகும், பேச தெரியாது, ஏசுவாங்க, நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடமை, அவர்கள் அதைத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு எல்லாம் வயசு போக போக புத்தியும் மங்கி விட்டது, அவர்கள் அப்படி நடப்பவர்கள் அல்ல. நாம் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு பணிவுடை செய்தவர்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எவ்வளவு செஞ்சாலும் அவங்க மோசமாக தான் கேட்பாங்க, வயசு பேத்தி விளங்குது இல்லை, நாம் என்ன செய்யணும், வாப்பம்மா கிட்ட போயிட்டு, வாப்பம்மா மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு நான் பணிவுடை செய்யணும், எனக்கு பணிவுடை செய்கிறது போதாமல் விளங்குது, நான் சரியாக செய்யலை, அல்லாஹ்கிட்ட என்னையை பற்றி முறைப்பாடு செஞ்சிடாதங்க, மன்னிச்சுக்கங்க, எனக்கு ஏழுமான அளவுக்கு உங்களை பார்க்குறேன், நீங்கள் என்னென்னானே பேசுங்க, நான் எல்லாம் பொறுத்துக்கொள்வேன், இப்படித்தான் சொல்லணுமே தவிர, அவங்க சிறன வருத்தத்தில் நோயில கஷ்டத்தில் ஏதாவது பேசுகிற நேரம் அவங்களை நாம் அடிக்கக்கூடியவர்களாக எத்தனை பிள்ளைகளை பார்க்கிறோம், எத்தனை பிள்ளைகள் தேவையில்லாத ஊத்த பேச்சுகளால் இந்த பெற்றோர்களை இழிவுபடுத்துவதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவர்கள் மனம், நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, நான் என்ன செய்யறேன்டா, எங்க வாப்பா அம்மாவை வருஷம் ஒரு 10 வருஷமா வச்சு பார்க்கறேன், 10 வருஷமா அவங்க பார்த்தவர்க்கேன்னு வச்சுக்குவோம், நான் வச்சுதான் பார்க்கறேன். ஆனா ஒரு நாள் என்ன செய்யற, மவுத்தாகிற கட்டத்தில் அவங்கள அவங்க தொடர்ந்து ஏசுறாங்க, எனக்கு போட்டு தொடர்ந்து என்னை பற்றி மோசமாக கேட்குறாங்க, அப்போ எனக்கு தாங்க இல்லாமல் நான் என்ன செய்கிறேன், என்னடா இந்த ஆள் இப்படி செய்கிறான், ஒட்டு அவருடைய மனம் நோகும் விதத்தில் நடந்து கொண்டேன். என்னுடைய தந்தை அந்த நேரத்தில் மரணம் அடைகிறார், அவர் என்னை பற்றி மோசமான நிலையில் அவர் மரணம் அடைந்தால், என்னுடைய என்னை பற்றி மோசமாக சொல்லியவராக மரணம் அடைந்தால், சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் எனது நிலை என்ன, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நான் ஆலிமா இருந்தாலும் சரி, பெரிய ஹசரத்தா இருந்தாலும் சரி, பெரிய பிரின்சிபலா இருந்தாலும் சரி, ஊருக்கு பல சேவைகளை செஞ்சாலும் சரி, அள்ளி கொட்டினாலும் சரி, உன் வாப்பாவிடத்தில் உன் உண்மாவிடத்தில் உனக்கு நல்ல பேர் கிடையாது, அல்லாஹ்விடத்திலும் எந்த நல்ல பேரும் கிடையாது. ஆகவே சகோதரர்களே, கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தன்னுக்கு தாய் கிடைக்கிறது, தந்தை கிடைக்கிறது என்றால் அவர்களை வைத்து சுவர்க்கம் அடைவதற்கு மிக இலகுவான வழி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எப்படி சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய தாய் தந்தையர்கள் அவர்களை அவர்களோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். வஹ்ஃபத் லஹுமா ஜனாஹத்துல் மினர் ரஹ்மா, என்ன செய்யணும், அவர்களுக்கு இரக்கமாக அன்பாக நீங்கள் நடக்கணும். எப்படி அன்பாக நடக்கணும் பாருங்க, உதாரணமாக நான் என்ன செய்வேன், ஒரு சின்ன புள்ள இவர்த்த கிடக்குது, என்ன மகன் சின்ன புள்ள, இவர்த்த ஒரு 5000 ரூபாய் காசை நான் போட்டிருக்கேன், என்ன புள்ள வந்து என்ன செய்யும், அதை எடுத்து வாப்பா இதை எடுத்து வைங்கன்னு தராது, கையில்
எடுத்து ஒரு கிளி கிளிக்கும். இப்ப நான் என்ன செய்வேன்? பிள்ளைக்கு கையை முடிப்பேனா அடிப்பேனா? என்ன செய்வேன்? எந்த பிள்ளை தான் இது? காசை எடுத்து போட்டிருக்க கூடாது. பிள்ளை எடுத்து கிளிக்கிறதுக்கு நான் தான் காரணம். இப்படித்தானே சொல்றேன். இது மாதிரி அவர்கள் வயது போனத்துக்கு பிறகு தாய் தந்தையர்கள் செய்யக்கூடிய அத்தனை குற்றங்களையும் தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு மன்னிக்க வேண்டும். சில நேரம் பாப்பா நினைவாரு, நம்ம ஊட்ட வச்சுக்கிட்டு இருப்போம், உமா ஊட்ட வச்சுக்கிட்டு இருப்போம், பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை குடிப்பார், நச்சு நச்சுன்னு ஏசிக்கிட்டு இருப்பாரு, நமக்கு இது பெரிய வந்த ஒண்ணு முறப்பாடா இருக்கும். நாம போய் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? அந்த கிழவி அப்படித்தான் இருக்கிறா, அப்படித்தான் அவர் கூத்து, இப்படிதான் இந்த கிழவனை வச்சு இப்படி கஷ்டப்படுறேன் நான், இப்படி எல்லாம் சொல்லிடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு. மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ் கண்ணி மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் வயசு வைத்து பொறுத்துக்கங்க. எனக்கா என்ன ஒண்ணு செய்ய என்ன வேணுமோ செய்யறோம் உங்களுக்கு, இம்மாக்கா வேண்டி பொறுத்துக்கங்க, அல்லாவுக்கா வேண்டி பொறுத்துக்கங்க. இப்படித்தான் கேட்கணுமா? நீங்க இப்படித்தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க வைத்து கிழவி அப்படித்தான் செய்வா, பா இந்த கிழவன் அப்படித்தான் செய்வான், இவனுக்கு நான் எப்பதான் சாவு வருதில்லை அப்படி சொன்னீங்க, அவ மௌத்தா பீத்தாவா, நீங்க அல்லாவிடத்தில் குற்றவாளியாக போய்விடுவீர்கள். சின்ன பிள்ளைகளாக எப்படி இரக்கம் காட்டுவீங்க? சின்ன பிள்ளை கூட ஒரு பெரிய ஒரு பொருள், ஒரு தங்கத்தை எடுத்துக்கொண்டு துளைச்சி விட்டு பிள்ளோட கையை முறிப்பீங்களா? நீங்க சின்ன பிள்ளை யாருக்கு, யாரு கவனக்குறைவோடு இருந்தார்களோ அவங்களுக்கு தான் ஏசுவீங்க, ஏன்டா இப்படி வச்சிங்க? ஆகவே சகோதரர்களே, தாய் தந்தையர்களோடு அப்படித்தான் நாங்கள் நடக்க வேண்டும். தாய் தந்தையர்களுக்கு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அருள் நம்மளை விட்டும் தூரமாகிவிடும். எத்தனை மனிதர்கள் உழைக்கிறார்கள் பரக்கத்தில்லை, உழைக்கிறார்கள் பெரிய பெரிய சொத்துமத்தை தேடி இருக்கிறார்கள் பரக்கத்தில்லை, அவர்கள் நல்ல அதிகாரத்தோடு இருக்கிறார்கள், எந்த நிம்மதியும் இல்லை என்றால் நிம்மதி உனக்கு எங்க வரும்? உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னை பற்றி கட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் தந்தையர்களுக்கு நல்லவனாக நடந்து கொள்ளவில்லை, என்ன செய்யறாங்க? தாய் தந்தையர்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை செய்தாலும் அல்லாஹ்வை மறுத்தாலும், இதை விட வேற என்ன பெரிய பாவம் இருக்கு? உனது தாய்க்கு நீ சோர் போவதை தடுத்து விட முடியாது, உனது தாயை நீ கவனிப்பதை வைத்திய செலவு செய்வதை தடுக்க முடியாது. உலக விவகாரங்களில் உன்னை பெற்றெடுத்தவள், உன்னை பெற்றெடுத்தவன் என்பதற்காக வேண்டி அத்துணை கடமைகளை நீ செய்தாக வேண்டும். அவள் காபிராக இருந்தாலும் சரி, முனாபிக்காக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி. ஆகவே சகோதரர்களே, தாய் தந்தையர்கள் மிகப்பெரிய ஒரு சொத்து. அவர்கள் ஊடாக நாம் நல்ல உயர்தரமான அந்தஸ்துகளை சுவர்க்கத்திலே பெறலாம், இந்த உலகத்தில் அபிவிருத்திகளை பெறலாம். அதை சரியாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இப்படி, வகுல் லஹுமா கவுலன் கரீமா. உம்மா பார்த்து, பாப்பா பார்த்து, பாப்பம்மா பார்த்து, உம்மம்மா பார்த்து சி என்ற வார்த்தையும் சொல்லிவிடக்கூடாது. எப்படி சொல்லணும்? மரியாதையான வார்த்தையோடு பேசணும், மரியாதையான வார்த்தை, கண்ணியமான வார்த்தை. அவருடைய மனம் புண்படும் விதத்தில் மம்மாவோடு பேசிவிடக்கூடாது, பாப்பாவோடு பேசிவிடக்கூடாது. ஒலா தன் ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், அவர்களை கேவலப்படுத்தி விடாதீர்கள். இப்படி இஸ்லாம் அவர்களுக்கு நடந்து கொள்ள சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனா எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, உங்களோட வாப்பா அம்மாக்கு நீங்க எப்படி பணிவிட செய்யணும்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது உங்களோட வாப்பாக்கு துவா செய்யணும், உங்களோட உம்மாக்கு துவா செய்யணும், உம்மாட உம்மாக்கு, வாப்பாட அம்மாக்கு, எல்லாருக்கும் துவா செய்யணும். உங்களை பெற்றெடுத்தவர்களுக்கு துவா செய்ய வேண்டும், அவர்களுக்கு சுவர்க்கத்தை அல்லாஹ்விட கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். சில மனிதர்களுக்கு சுவர்க்கத்தில் திடீர் திடீரென கபரிலே திடீர் திடீரென அந்தஸ்துகளை அல்லாஹ் கூட்டுவான். அப்ப அந்த அடியார்கள் கேட்பார்கள், என்ன நேத்திருந்ததை விட நான் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முதல் இருந்ததை விட அது கூடிய அந்தஸ்து எனக்கு கிடைக்குது, என்ன காரணம் யா அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லுவான், உன் பிள்ளை செய்த துவாவின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து எனக்கு கிடைக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், நம்முடைய பெற்றோர்கள், நாம் பெற்றோர்களாகிய நாங்களும் எங்கள் பிள்ளைகளை சரியான மார்க்கத்தை கொடுத்து வளர்க்க வேண்டும். கபர்களில் நாங்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால், சொர்க்கத்தில் நிம்மதியான அந்தஸ்தை பெற வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுத்தால் தான் இப்படி நடப்பார்கள். உதாரணத்துக்கு நாம் என்ன செய்யறோம், சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள என்னை கண்ட சரியான பயம் என்ற புள்ள என்ற மகன் இப்ப எனக்கு அடிப்பான் போல இருக்கு, எனக்கு அறைவாம் போல இருக்கு, நாம் ஒரு கதையை கதை கேளாது அவ்வளவு முறைச்சு பார்க்கிறான்னு சொல்றோம். காரணம் என்ன? சின்ன பிள்ளையா இருக்கும் போது உன்ட கட்ஸை வச்சு நீ பயன்படுத்தினாய், அவனை பயம் காட்டினாய், அல்லாவை சொல்லி மார்க்கத்தை சொல்லி உன்னுடைய அந்த பண்பாட்டை சொல்லி நீ பண்படுத்திருந்தா, இஸ்லாத்தை சரியா சொல்லி கொடுத்திருந்தா, நீ அவன் பொல்லில் போனாலும் நாளைக்கு சாகிரவனாக இருந்தாலும் உன் என் வாப்பா வருகிறார் என்றால் அதுக்குரிய மரியாதை அவன் தருவான். இல்லை என்றால் உனக்கு எந்த மரியாதையும் இருக்காது. நாம் என்ன செய்யணும்? அப்படித்தான் வாழ வேண்டி வரும். ஆகவே எந்த அளவுக்கு பாருங்க, நாம பெற்றோர்களாக இருக்கிறோம் என்றால் நாம செய்ய வேண்டியது, வாப்பாமார் உம்மாமார் பட்ட கடனை பிள்ளைகள் கொடுக்கணும். வாப்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் போட்டு போட்டு மாத்தி தரா, நான் உண்மையான பிள்ளைன்ற அந்த
கடனை கொடுக்கணும். நான் என்ன சொத்தை வித்தாவது நான் கொடுத்தேன் வாப்பட கடனை, அது எனக்கு கடமை. அப்ப அது எப்படியோ ஒன்றிருக்குது. அதே போன்று என்ன செய்யணும், வாப்பா அம்மாக்கு நாம துவா செய்யணும். வாப்பா அம்மாவுடைய எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, வாப்பா அம்மாவுடைய நண்பர்கள் நம்மை தேடி அவர்களை இல்லாத போது அவர்களுடைய இருக்கும் இடத்தில் அல்லது நம்முடைய இடத்தில் தேடி வந்தால் வாப்பாவும் உம்மாவும் இருந்தால் என்ன மரியாதை கொடுப்பார்களோ அதே மரியாதையோடு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே சகோதரர்களே யோசித்து பாருங்கள், இன்றைக்கு எப்படியெல்லாம் இது உங்கட பிள்ளையா இப்படி மோசமாக இருக்கானே அப்படி இருக்கிறானே இப்படி இருக்கிறானே என்று கலைக்கிற அளவுக்கு இருக்கின்றா யோசிச்சு பாருங்க. ஆகவே எங்களுடைய பெற்றோர்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். இப்படி ஏராளமான சம்பவங்கள் ஏராளமான விஷயங்களை இது தொடர்பாகவே சொல்லிக் கொண்டு போகலாம். ஆகவே சகோதரர்களே நானும் நீங்களும் இந்த பெற்றோர்களுடைய விடயத்தில் மிக மரியாதையாக, நாம் என்ன பெரிய அந்தஸ்தை உலகத்தில் அடைந்தாலும் பெற்றோர்களுக்குரிய நாங்கள் மரியாதை கொடுக்கவில்லை என்றால், அவர்களுக்கு பணிவுடை செய்ய தெரியவில்லை என்றால் புரிஞ்சுக்காத. சும்மா உதாரணத்துக்கு பாருங்களேன், இப்ப நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க தெரியுமா, மகளை கூட்டிக்கிட்டு உமா போவா, மகளுமா கம்பீரமா போவா ரோட்டால, அவைக்கு நல்ல கட்சான போன் பிள்ளை இவ கிளவிதான் அம்மா, உமா அவட பிள்ளைய தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போகணும், இவன் சும்மா போவான், அவட பிள்ளைய பேரனை தூக்கி இவ தோல்ல வச்சுக்கிட்டு புள்ள போவோம், அவன் என்ன செய்வா கம்பீரமா நடந்து போவா, பிள்ளைய தூக்கிட்டு நான் போகலாமா, நீ கிளவிதானே நீ தான் தூக்கிட்டு போகண்ட பிள்ளைய. அப்ப எந்த அளவுக்கு நிலைமை இருக்குது, வீட்டில் எத்தனை பேர்கள் வேலைக்காரனோட மோசமாக வாப்பா உம்மாவை அங்க பயன்படுத்துறத பாக்குறோம். ஆகவே சகோதரர்களே கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் நமக்கு வேணுமாக இருந்தால் இப்ராஹிம் நபியுடைய மிகப்பெரிய படிப்பினை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா இந்த உலக விவகாரங்களில் தாய் தந்தையர்களுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அவர்கள் எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய மார்க்கத்தை வறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தாயும் தந்தையும் என்றால் அவரை கோபிப்பதற்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் ஒரு நண்பன் இருக்கிறான், காக்கா இருக்கிறான், தம்பி இருக்கிறான், மார்க்கத்தை அவர் தொழிலங்கிறதுக்காக நான் கோபிக்கலாம், அவரோட கலைக்காம இருக்கலாம். அதே நேரம் என் தாயும் தந்தையும் என்றால் அவர்களுக்கு தொழுங்கள் என்று சொல்ல வேண்டும், மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும், கதைக்காம இருக்கே இல்லாது, அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே தாய் சந்தையர்களுடைய மரியாதைகளை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அனுப்பிடுவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல ஆகிபத்துல் முத்தகீன் வல உதுவான இல்லா அலல் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅல ஆலிஹி வஸ்ஹாபிஹி வத்பாஹி அஜ்மைன் அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் துல்ஹஜ் மாதத்துடைய இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி, இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்கள், முதல் 10 நாட்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நாளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த காலப்பகுதியில் செய்யப்படுகின்ற வணக்கங்கள் ஜிஹாதுக்கு ஒத்த வணக்கங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜிஹாதுக்கு எத்தகைய கூலி வழங்கப்படுமோ அப்படியான ஒரு சிறப்பை பெற்ற ஒரு நாளாக இந்த ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த காலப்பகுதியில் அதிகமாக நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், அதிகமாக தஸ்பீஹ் சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதிகமாக அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு என்றால் இப்படியான இந்த காலப்பகுதியில் சஹாபாக்கள் இப்னு உமர் அபு ஹுரைரா போன்ற சஹாபாக்கள் வீதிகளில் கூட சத்தமிட்டு தக்பீர் சொல்வார்களாம். ஏன் சொல்வார்கள், ஏனையவர்களும் தக்பீர் சொல்லட்டும் என்பதற்காக, ஞாபகம் ஊட்டுவதற்காக வேண்டி வீதிகளிலே சத்தமிட்டு சொல்லி கொண்டு போவார்கள். ஆகவே சகோதரர்களே இந்த காலப்பகுதியில் அதிகமாக தக்பீர் சொல்லுவது, தஸ்பீஹ் செய்வது, ஹவுக்கலா லா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா என்று ஓதுவது, அல்லாஹு அக்பர் சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது, சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்ற இந்த திக்ரிகளை அதிகமாக ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று இந்த காலப்பகுதியில் நாம் செய்ய வேண்டியது என்ன, அதிகமாக பிறை ஒன்றிலே இருந்து நாம 9 வரைக்கும் பெருநாள் அன்று 10வது தினம் 9 பெருநாள் 10வது அன்று பிடிக்க முடியாது,
அந்த 9 நாள் வரைக்கும் விரும்பினால் என்ன செய்யலாம், நோன்பு வைப்பதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஷேக் அல்பானி அவர்கள் அந்த ஹதீஸை ஆதாரபூர்வமானதாக சொல்லுகிறார்கள், ஹசனுடைய தரத்தில் சொல்லுகிறார்கள். எப்படி? அதாவது 10 இந்த நாட்களில் நோன்பு வைப்பது என்பது முக்கியமான ஒரு சுன்னத்து. இந்த புறை 9 வரைக்கும், 1-ல் இருந்து 9 வரைக்கும் நோன்பு வைக்கலாம். அப்படி முடியாதவர்கள் ஆக குறைந்தபட்சம் புறை 9 அரஃபாவுடைய தினம், வார வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய தினம், அந்த தினத்தன்றாவது நோன்பு வையுங்கள். ஏனென்றால் 2 வருஷத்துடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். முன்சென்ற வருஷத்துடைய பாவமும் எதிர்கால வருஷத்துக்குரிய பாவத்தையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். ஆகவே அந்த ஒரு நாள் நோன்பு அரஃபாவுடைய தினத்தில், வார வெள்ளிக்கிழமை பிடிக்கப்படுகின்ற அந்த அரஃபாவுடைய நோன்பு 2 வருஷத்துக்குரிய பாவங்களை மன்னிப்பு தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த அரஃபாவுடைய நோன்பையாவது ஆக குறைந்தபட்சம் நாங்கள் பிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கால பகுதியில் நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதாவது உதுஹையா போன்ற இந்த வணக்கங்களும் இருக்கிறது. அதிகமாக என்ன என்ன நல்ல வணக்கங்கள் இருக்கிறதோ, நோயை விசாரிக்க செல்வது, தக்பீர் சொல்வது, அதே போன்று தர்மங்களை செய்வது, என்ன நல்ல வணக்கங்கள் இருக்கிறதோ அந்த வணக்கங்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஏனைய காலங்களில் செய்யப்படுவதை விட இந்த காலப்பகுதியில் மிக விருப்பமான நாளாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு. அதனால் அந்த காலப்பகுதியில் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்கள், இப்ப இந்த நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று சகோதரர்களே, இந்த பிறை 10 பெருநாள் அன்று நாங்கள் என்ன செய்வது, உதுஹியா கொடுக்க வேண்டும். உதுஹியா கொடுப்பது மிக முக்கியமானது. அங்கே பின்னுக்கு வர 3 நாளும் கொடுக்கலாம், ஆனால் பிறை 10 உதுஹியா கொடுக்கிறோம் என்றால் அந்த 10 நாளைக்குள்ள வந்துடும். அது பெருநாள் அன்று உதுஹியா கொடுத்தால் அந்த 10 நாளைக்குள்ள வந்துடும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த 10 நாள் செய்யப்படுகிற வணக்கம் மிக சிறந்ததாக இருக்கிறதா இல்லையா? ஆகவே பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு அடுத்தபடியாக ஒருவன் செய்யக்கூடிய மிக உயர்ந்த ஒரு வணக்கம் தன்னுடைய உதுஹியாவை கொடுப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவனுக்கு உதுஹியா கொடுக்க வசதி இருந்து உதுஹியா கொடுக்கவில்லையோ அவன் என்னுடைய தொழுகைக்கு கலந்து கொள்ள வேண்டாம், அவன் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்ப நாம் என்ன செய்யணும், உதுஹியா கொடுக்க வசதி உள்ள எல்லாரும் உதுஹியாவை கொடுக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் உதுஹியா கொடுப்பதற்கு நியத்து வைத்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் நகம் வெட்டுவது, தான் முடியை வெட்டுவது, தன்னுடைய உடலில் இருந்து ஏதாவது அகற்றுவது, இந்த காரியங்களை செய்வதை அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும். பிறை 1 இருந்து அந்த உதுஹியாவை கொடுக்கும் வரை நியத்து வைத்தவர்கள், சில நேரம் சிலர்களுக்கு என்ன செய்யும், பிறை 5 தான் அவங்களுக்கு காசு வந்து போடும் உதுஹியா கொடுக்கறதுக்கு. அப்போ நியத்து வைத்தாங்கன்னா அப்போ இருந்து அவங்க தவிர்ந்து கொள்ள வேண்டியதுதான். அவங்க எப்போ அதை கொடுக்குறாங்களோ அப்போ தான் என்ன செய்யணும், அதை அவங்க செய்யணும். அதே நேரத்தில் நம்முடைய ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில ஆக்களுக்கு 1 ஆள் 10 மாடு 20 மாடு அறுத்து கொடுக்க இயலும் என்று இருக்கிற போது கூட்டு உதுகியாவில் போய் சேர்ந்து அவங்க விலகி கொள்வாங்க. ஒரு 5000 ரூபாய் காசை போட்டு போட அவர் தப்பிடுவார், ஒரு 10000 ரூபாய் காசை போட்டு போட தப்பிடுவார். அது இல்லாதவனுக்கு தான், அது அதுக்கு வசதி இல்லாதவனுக்கு தான் அந்த கூட்டு உதுகியாவில் போய் சேர்றது. உங்களுக்கு தான் 50 மாடு தனியாக அறுத்து கொடுக்கலாமே, நீங்க ஏன் கூட்டு உதுகியாவில் போய் சேர்றீங்க? உங்களுக்கு அப்படி இல்லாட்டி என்ன செய்யுங்க, தனி ஒரு மாடு அறுக்க இல்லாதா, உங்களுக்கு ஒரு ஆட்டு தான் அறுத்து கொடுக்க, ஆட்டு அறுத்து கொடுங்க. உதுகியா பொருட்கள் ஆடு மாடு ஒட்டகம் ஒன்று நம்முடைய நாட்டில் மாட்டா இருக்கலாம் அல்லது ஆட்டா இருக்கலாம், விரும்பியதை நாம் செய்யலாம். ஆகவே சகோதரர்களே, அந்த விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உதுஹியாவுடைய அந்த சட்டங்களை நாம் இது செய்து கொண்டு நாம் இந்த காரியங்களில் ஈடுபட்டு நல்ல அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நண்பர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கிவானாக. வாகுலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.